ஃபோக்கஸ் வச்சிட்டேன். ஸோ இதான் வந்து ஆட்டோ. இதில் இது வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுத்தாலுமே வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளிக் அடிச்சு காட்டுறேன், வந்து கிளிக்கு, அவ்வளோதான் கிளிக் அடிச்சாச்சு. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இது ஆட்டோ மோடு. இதில் நம்ம எந்த விதமான பிரைட்னஸையும் கம்மி பண்ண முடியாது, அப்போச்சரி எதுவுமே வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது. முழுக்க முழுக்க வந்து கேமராவே வந்து டிடெக்ட் பண்ணிடும். இப்போ ஆட்டோ மோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு சன்லைட்டில் வந்து மேனுவலில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், அதை வந்து நீங்கள் பாருங்கள். நான் வந்து ஷட்டர் ஸ்பீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ ஆட்டோ மோடில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஆட்டோ மோடில் இப்படி இருக்குது. இப்போ நான் வந்து மேனுவலுக்கு வச்சு, ஸோ என்னோட செட்டிங்ஸ் அதாவது நான் சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாமே வந்து நான் ஷட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாரு பாரு மேலே பாரு, ஸோ ஷட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபேஸில் மட்டும் லைட் போகுது, மற்ற எல்லா இடமும் வந்து டார்க் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்டில் எடுத்துட்டேன், அவர் வந்து கண்ண மூடியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ அந்த லைட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இது காரணம் என்னன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மேனுவலில் வச்சு எடுத்துருக்கேன்.